பாகுபலி கூப்பிட்டீங்களா? மகிழ்மதி 1620. நீ வேணா சும்மா இருக்க மாட்டியா? அவனை வேணா தூக்கிக்கிற துள்ளிக்கையதான் சொன்னேன். அம்மா வராங்க போல, ஏதாவது பாடணுமே, யாராவது துதி பாடுங்கப்பா. ஓ நான் தான் துதி பாடியா? நான் தான் பாடி ஆகணும். ஓகே பாடிடுறேன். பத்மா பத்மா வண்டியிலே, பத்மா புருஷன் கிண்டியிலே, உட்கார உட்கார கோலாட வேட்டிக்குள்ள. ஐயோ அம்மா இதுல ஏதோ வாய் பொழுறது. ஒழுங்கா பாடலாம், வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே, நான் என்ன பண்றது? ஒழுங்கா பாடி ஆகணுமே. ராஜாடி ராஜ ராஜ குலோத்துங்க, தென்னமரத்துல தேங்காய் தொங்க, ஆடி வரும்போது கையில தொடவ தொங்க, மயில் மதி ராஜ மாதா, மூஞ்சி பூரா கோதுமை மைதா. இருத்துங்கள் இருத்துங்கள். Stop it! Super! அரை சபைக்கு அனைவரும் வந்து விட்டார்களா? அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. உங்க பிள்ளைங்களும் புருஷன் வந்துடாம விசுங்க. எங்க என் மகன் பல்வால் தேவன்? அதோ தம்பி வந்துகிட்டு இருக்காரு. அம்மா இதுக்காக என்ன வர சொன்னீங்க? பச்சை மிளகாவும் கொடை மிளகாவும் வாங்கி வச்சுக்கிறான், நல்லா போய் சாப்பிட்டு வாங்க போங்க. அதெல்லாம் மாடு தானே சாப்பிடும். அதான்ப்பா உங்ககிட்ட சொல்றேன், நல்லா போய் மேய்ச்சிட்டு வா போ. அம்மா என்ன கலாய்க்கிறாங்க? பின்ன என்ன, வருங்கால இளவரசனை போல அல்லவா இருக்கிறாய்? அம்மாவை பார், எப்படி இருக்கிறேன். ஆமாமா, பாக்குறதுக்கு பணக்கார ஆண்டி குப்பை கொட்ட வந்த மாதிரி இருக்கீங்க. ஸ்டாப் இட். எங்க எனது மகன் பாகுபலி? இந்நேரத்துல அந்த புறத்துல கங்கை கரை தோட்டம், கன்னியர்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே, ஓ காந்த கண்ணன் கீஸ், நீ எங்க போஸ், அடி எங்க போஸ், நீ லெப்ட்ல போஸ், நீ பேக்ல போஸ். ஐயோ சிரிக்கிறாளே. அரசே, ராஜமாதா உங்களை உடனே அரசபைக்கு அழைக்கிறார்கள், உடனே வாருங்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா அந்த கொடை மிளகா பூக்கிக்கு வேர் திரும்ப மறுபடியும் சிரிக்கிறாளே. ஐயோ நீ என்ன பண்ற? இந்த சிரிப்பு அப்படியே வச்சுக்க. நைட்டு 9 மணிக்கு வந்து ஏ கஜ கஜா தோ கஜ கஜா ஏ தோ தீ கஜ கஜா ஓகே. மம்மி இஸ் காலிங், ஐ கம் பேக் டு நைட் ஓகே பை. ஹாய் மம்மி, என்ன கூப்பிட்டீங்களா? அரண்மனையில் இல்லாமல் அந்த புறத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த புறத்தில் என்ன அண்டாவுக்கு ஈமா பூசுவாங்க? ஏ கட்டுக்குஜா தோ கட்டுக்குஜா ஏ தோ தீன் கட்டுக்குஜா. மம்மி துதிப்பாடி கஜகஜா என்றால் என்ன? இது கூடவா தெரியாது? ஸ்டாப் இட். எங்க என்னது கணவர்? பெண்களே தேவன். ஆஹா, அந்த நாய் எங்கேயாவது வெங்காயம் உரிச்சிட்டு இருப்பான். அடி செருப்பாள, இன்னும் 10 வெங்காயம் உரிக்கிற மாதிரியே தெரியுது.
பின்ன வெட்டரி காலேஜ் ப்ரொபசர் மாதிரியா தெரியுது. சிவகாமி இவனை இந்த மாதிரிலாம் பேசுவானான்னு சொல்லு. மம்மி இவனை முதல்ல இந்த மாதிரி பேசுவானு சொல்லுங்க. இப்படித்தான் ஒரு நாள் பக்கத்துல போயிட்டு அப்படின்ட்டு இருக்கான். எவனோ ஒருத்த காணாம போன மாடுதான் கிடைச்சு போச்சு சொல்லிட்டு மூக்குல கயிறு மாட்டி மூணு பேரும் இவனோட குட் லக். நான் அங்க போனதால இவ ஐடி கார்டு ஆதார் கார்டு எல்லாம் காட்டி இவன் மாடு இல்ல மனிதன் மை தகப்பன் சொல்லி இவனை கூட்டு வரதுக்குள்ள போதுல போது ஆயிப்போச்சு மம்மி. ஐயோ இவன் வேற வரானே. என்னடா இந்த ஜெந்து வேற வருது என்ன கேட்க போதுக்கு தெரியல. அண்ணே நம்ம அப்பாக்கு என்ன கை இப்படி இருக்கு. அந்த நாய் வாயும் கையும் வச்சு சும்மா தானடா ஒரு நாள் மாட்டிக்கிட்டு போய் பால் கறக்கிறேன்ட்டு மாடு டென்ஷன் ஆகி ஊட்டிச்சு பாரு ஒரு உத அன்னைக்கு மடியில இருந்த கை மாறுக்கு போனதுதான் இறங்கவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படியே ஃப்ரீஸா நிக்குதுரா. நிறுத்துங்கள், அரசபையில் கூச்சல் அடிக்க வேண்டாம். எங்கே சேனாதிபதி கட்டப்பா? ஹாய் 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 துதிப்பாடி. இப்படி போனா அந்த புறம் வருமா? அங்க எனக்கு வேலை இல்ல, நான் இப்படியே போறேன். கட்டப்பா வீட்டுக்கு சக்கரை வாங்க போனாலும் இந்த கட்டப்பா தான் கட்டை போய் தூக்கிட்டு அவ வீட்டு சாக்கடை அடிச்சுக்கிட்டாலும் உள்ள இறங்கி அதே கட்டைய வச்சு நான் தாண்டா குத்தனும். அன்னைக்கு சிவகாமி கம்ப்யூட்டர்ல ஆரம்பிச்ச கண்ணும் இந்த சிவகாமி ரூபத்துல என்ன உளறுகிறாய்? அது ஒண்ணும் இல்லமா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா பேசிட்டிருக்க தாயே. அண்ணே அண்ணே எனக்கு ஒரு டவுட் டே. வாடா டவுட்டுக்கு பொறுத்தவனே. அவன் என்னுடைய மகன். ஓ சாரி, வாடா மாட்டுக்கு பொறுத்தவனே. அண்ணே அந்த டவுட் உங்க காதல் தானே சொல்லணும். என்ன பாத்தி அப்புறம் கேள்வி கேட்கலாம். ஏன்பா சின்ன பசங்க டீச்சர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்? ஏன்பா அப்படி என்னடா கேட்டான்? அந்த நான் என்ன கேட்டானா, எனக்கு பல்வால் தேவன் பேர் வச்சாங்க, குழந்தையா இருக்கப்ப எல்லாரும் சுருக்கி பல்லா பல்லான்னு கூப்பிட்டாங்க, எனக்கு இப்ப 25 வயசு ஆகுது, இப்ப எப்படி கூப்பிடுவாருன்னு என்ன பாத்து கேட்கறான்? டேய் மரியாத ஓடி போயிரு போடா. உங்களுக்குள்ளே சண்டை போட்டு இருக்கீங்க, என்ன மேட்ரு தெரியுமா? நில்லு, என்ன மேட்ரு என்ன தெரியுமா? ஏன்பா காலக்கையே நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வராம்பா. வெல்கிறார்களோ அவர்களுக்கே இந்த சிம்மாசனம். இதுவே என் கட்டளை, கட்டளையே என் சாசனம். அண்ணே அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே. Less tension, more work. More work, less tension. நீ இருக்கு தாண்டா எனக்கு பெரிய டென்ஷன். போடா வாங்க இங்க வா. நம்ம எல்லாம் சேர்ந்து போய் அவனை ஒரு கை பாத்துருவோம் வா. டேய் முதல்ல உன் கையை கொண்டு போய் டாக்டர் கிட்ட பாக்குறான். போடா நீ போய் அவன் கையை பார்க்க போறியா? எட்டி பேசு போடா. போட்டா டேய் போட்டா போட்டா போடா. அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க கேள்விப்படுதில்லண்ணே, எல்லாம் கும்பலா போய் சண்டை போடுவோண்ணே. வந்துட்டாமா பாருங்க. ஐயோ காலக்கையும் வந்துட்டாங்க. இப்பவே காலக்கையெல்லாம் நடந்து கண்ணு என்ன அப்படியே கை தமிழா கூட்டி போய் ஒரு ஓரமா உட்கார வேண்டிய காலக்கையில பார்த்தனா கை மட்டும் இல்ல காலம் சேர்ந்து நடந்து. அம்மா காலக்கை ஏதோ சொல்ல போறேன்னா என்னன்னு கேளுங்க. நிந்தோ அஸ்திரஸ்துமே அவனுக்கு
அம்மா நின்டா அதிமதுரம் எதாவது பேர் கூலிக்கு சொல்றாமா ஒண்ணுமே பிரியல அம்மா அம்மா யாரோ பாகு பலிய அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க போர்ல கீழே படுத்துறாருமா ஐயோ எந்த நாய் பின்னாடி வந்து போடல அடிச்சான்னு தெரியல தலைவாக்கு இருக்கிறது சுத்துதுப்பா ஐயோ இருந்தாலும் இந்த டைலாக சொல்லணும் ஒருத்தன என்ன பாகு பலன்னு ஒத்துக்க மாட்டானுங்க நான் சொல்லிடுறப்பா எது மரணம் அம்மா ஊருக்கு போயிருக்கும் போது தங்கச்சி கையில சோறு சாப்பிடுறது மரணம் அப்புறம் மேக்கப் இல்லாம பாக்குறது மரணம் இவ்வளவு தொண்டைக்கு பர்ஃபார்ம் பண்றனே இன்னைக்கு கன்ஃபார்ம் மரணம் கோப்பம் அவனு ஒண்ணு ஊட மாட்டினாடே ஏய் இவங்க கிட்ட கையில சட்டு போட்டு பழக்கலடா வாடா ஹெலிகாப்டர்ரா ஹெலிகாப்டர் விட்டு மேல மேல அதை சூட் பண்ணி சண்டை விடா வாடா வாடா போலடா எனக்கு அப்பவே தெரியும் தூண்டு போன இந்த சண்டைய தூக்கி நிறுத்தினதே வல்லாதான் வாங்கடா வந்து எல்லாரையும் தூக்குங்க என்னடா முறைச்சு பாக்குறீங்க வல்லால சொன்னது என் மகன் வல்லுவாளுக்கு அவ்வளவுதான் அப்படி சொன்னேன் வெளிய போடுங்கடா ஏமா எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணு மகிழ்மதி ராஜாவா இருக்கட்டும் வேற எந்த ராஜாவா இருக்கட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க ரைட்ல வச்சுக்கோங்க செய்தா கூட வச்சுக்கோங்க ஆனா அந்த புறத்துல மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நாடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் வரட்டுமா